மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கருப்பழனியப்பன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆச்சி மசாலா வழங்கும் வா தமிழாவா. திருமணம் என்பது தமிழர் வாழ்வில் வந்து ஒரு முக்கியமான ஒரு லைசன்ஸை வழங்கியிருக்கு. என்ன அப்படின்னா, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு. என் போட்டு பிரமாதமாக சமைப்பா அப்படின்னு சொல்கிற முதல் பொய்யில் தொடங்கி, என் பையன் வந்து ஒரு 5 லட்சம் சம்பளம் வாங்குகிறான் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு, ஒரு கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பங்கள் பொய் சொல்வது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா இந்த மயங்களை நம்பி நம்ம ஏதாவது வார்த்தை கொடுத்துட்டு நாளைக்கு அந்த புள்ள நீ தானே சொன்னேன்னு கேட்டுட்டா என்ன செய்யறது அப்படின்னு இப்ப குடும்பங்கள் ஏறத்தாழ பொய் சொல்வது இல்லை. பையன் போன் நம்பர் வாங்கி பொண்ணுகிட்ட கொடுத்து, பொண்ணு போன் நம்பர் பையனை கொடுத்து நீயே பார்த்துக்க பேசிக்க, அந்த முடிவை பிள்ளையிட்டே தள்ளிடுறது. அப்ப இப்பவும் பொய் சொல்லி திருமணம் நடக்குதா அப்படின்னா நடக்குது. அதை யார் சொல்றா? குடும்பம் சொல்றது இல்லை. கல்யாணம் பண்ணிக்க போற ஆண் சொல்றான், தான் எந்த வகையிலையாவது மிகச்சிறப்பா அந்த பொண்ணுகிட்ட நல்ல பேரை வாங்கிடணும் அப்படிங்கிறக்காக. பெண் அதை நம்புறா. திருமணம் முடிந்த பிறகு அதிகபட்சம் 6 மாதத்துக்குள்ள அந்த பொய் வெளுத்துரும். இன்னைக்கு இருக்கிற இளம் தம்பதிகளில் மனைவிமார்களுக்கு இருக்கிற பெரிய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, சொன்னது என்னாச்சுன்னு கேட்கறது தான் புருஷங்கிட்ட. இன்னைக்கு வா தமிழாவால் அதைத்தான் பேச நினைச்சோம். புதிதாக திருமணம் முடித்த மனைவிமார்கள் தங்கள் கணவனிடம் சொன்னது என்னாச்சுன்னு கேட்பது தான் இன்றைய உரையாடலுக்கான களம். கல்யாணத்துக்கு முன்னாடி அல்லது கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த விஷயமெல்லாம் சொன்னார், இதெல்லாம் செய்வேனாரு. அதுக்கு ஹனிமூனுக்கு வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போகிறதா இருக்கலாம், பூ வாங்கி தரதா இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் என்னென்னமோ வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாரு, ஆனால் எதையுமே நிறைவேற்றலவர். நான் என் கணவனை இதன் மூலமாக தண்டிக்க விரும்புகிறேன், இந்த பனிஷ்மெண்ட் அவர் கொடுக்க விரும்புகிறேன். ஒரு பாவக்காய் இருக்குது, பச்சை மிளகா இருக்குது, மல்லிகைப்பூ இருக்குது, தாலி இருக்குது, குங்குமம் இருக்குது, கரலா கட்டை இருக்குது, டாட்டூ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இதன் மூலமாக ஏதாவது ஒரு தண்டனை உங்கள் கணவனுக்கு வழங்கலாம்னா யார் என்ன தண்டனை வழங்குவீங்க? முதல்ல யார் தண்டிக்க விரும்புகிறீங்க கணவரை? ஓகே, வாங்க நீங்கள் மைக் வச்சுக்கோங்க. என்ன தண்டனை கொடுக்க விரும்புறீங்க? ஏன் டாட்டூ போட்டுக்கிட்டோம். டாட்டூ பண்ணுமா? ஏன், எதனால? கல்யாணம் ஆகி 3 மந்த்ஸ்ல வந்துட்டு இந்தியாவுக்குள்ள எங்க வேணா போலாம் அப்படி சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு வரையும் வண்டியில எங்கேயுமே கூட்டிட்டு போல. இங்க சென்னைக்குள்ள எங்க வீட்டுக்கு மட்டும்தான் வண்டியில போயிட்டு வரும். டாட்டூ என்ன கொடுக்கணும்? என் பேரை போட்டுக்கணும். அது பாக்கும்போதுலாம் ஞாபகம் வரணும். என்ன பேசாம இவங்க தான் சொல்றாங்க, ரேஷ்மாவை வெளிநாடு கூட்டி செல்வேன் அப்படி பச்சவுதுமா? ஒரு மாசம் தெரியும் இவங்கெல்லாம் யார்? டாக்டரேட்டா? நிறைய பேர் தூக்காம இருக்காங்க பாருங்க. பரவாயில்ல, தூக்குனால அவங்க ஏன் ஜாதி சார்? தூக்குனால பார்த்து சந்தோஷப்படுவீங்களா? அதை விட்டு தூக்காதால பார்த்து ஆறுதல் அடைவீங்க. என் நண்பர் ஓகே, இப்போ என்ன செய்யணும்? பூ வச்சிட்டு ஒரு பாவக்காய் சாப்பிட்டோம் சார். போதும் சார், ஒரு பனிஷ்மென்ட் போதும். இல்ல சார், பூ வைக்கிற அவங்க விருப்பம், பனிஷ்மென்ட் பாவக்காய் சாப்பிடுறது. ஓகே, இப்போ முதல்ல வந்து பாவக்காய் சாப்பிடுவோம். சரி, எது வந்தா நான் பாதி, என் பொண்டாட்டி பாதி. நான் பாதி பாவக்காய், அவ பாதி பாவக்காய் சாப்பிடுறேன் சார். நீங்க சாப்பிடுங்க முதல்ல. கண்டிப்பா சாப்பிடுவா? கண்டிப்பா. அப்பதான் கம்ப்ளீட் ஆகும்.
சூப்பர் பா, தேங்க்யூ. ஓகே, உங்கள் கணவருக்கு என்ன தண்டனை கொடுக்க விரும்புறீங்க, ஏன்? ஆக்சுவலா 1.5 இயர்ஸா லவ் பண்ணோம். லவ் பண்றப்பல இருந்தே நான் சொல்றது வந்து கல்யாணத்தப்போ தாலி கட்டிட்டு எனக்கு வந்து ஃபோர்ஹெட்ல நீ கிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்தேன். நான் வந்து தாலி கட்டுறப்போ நான் அவரையே பார்க்குறேன் கொடுப்பாருன்னு கடைசி வரைக்கும் எனக்கு கொடுக்கவே இல்லை. ஈவன் ஆஃப்டர் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, அப்பயும் சொல்கிறேன் எனக்கு கொடுக்கலாம் கொடுக்கலன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அது அவர் செய்யலை எனக்கு. இல்லை, ஆக்சுவலாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் எதுவும் இல்லை. எனக்கு அவங்க சைடில் இருக்க ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் என்னோட சைடில் இருக்க ரிலேட்டிவ்ஸ் என்ன தப்பாக நினச்சிப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு தாட் இருந்தது. நான் கொடுக்கல, புரியுது. அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? உங்களை பத்தி தப்பா நினைச்சா என்ன செய்யறது இருக்கா? அது காரிய செய்யல, அப்படி தானே? என்ன क्वेश्चन கேட்டாங்கன்னா நான் பதில் கொடுத்துருவேன். எனக்கு அவங்க கேக்கறதனால எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல. இவங்க யாரும் கேட்க கூடாது, என்னோட ஃபர்ஸ்ட் ரீசன் அதான். சோ அதனால தான் நான் அங்க தரல. ஓகே, இவருக்கு என்ன பனிஷ்மென்ட் கொடுக்கலாம்? குங்குமம் வைக்கணும் எனக்கு. கல்யாணத்தப்ப இப்படி வைப்பாங்க இல்ல குங்குமம், அது வந்து இங்க தானே வைக்கணும். எனக்கு அவர் இங்க வச்சு விட்டாரு. ஓ, அதுவும் தப்பு. அதுவும் தப்பு. ஓகே, இப்படி வைக்கணும். சுத்தி வர, இதோட எளிய விஷயம் ஒன்னு செய்ய விடு. வேற யாருக்கெல்லாம் திருமணத்தின் பொழுது கணவன் தன் நெற்றியில முட்டமிடணும்னு ஆசை இருந்துச்சு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பேர். இதுல யாரெல்லாம் நிறைவேற்றினீங்க? ஓகே, 2 பேர். அது என்ன எல்லாரும் கூட ட்ரெண்டா எல்லாரும் கேக்குறது? அது இல்ல, அது கொஞ்சம் நல்ல ஃபீலா இருக்கும் இல்லையா? லைக் நாங்க 8 இயர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணோம், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னா, ஏன்டா கொடுக்கலன்னு, ஏன்டா கிஸ் கொடுக்கல அப்படின்னு கேட்டா, நான் தாலி உனக்கு கட்டுறேனே எனக்கு தெரியல, அது தாலின்னு எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. அப்படி இல்ல சார், இவ்வளவு சீக்கிரமா தாலி கட்டுவாங்கன்னு தெரியாது சார். தாலி கட்டுவாங்க, யாரோ கட்டணும்னு சொல்றாரு. நான்தான் சார் கட்டுவேன். நான் கட்டவே இல்லை சார், நான் கொஞ்சம் தான் எடுத்துட்டு போனேன், அவங்க எடுத்து கட்டிட்டாங்க. ஓகே, அதுதான். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஞாபகமே இல்லை சுத்தமா. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, கேட்க நினைக்கிறேன். காதலிச்ச காதலி மனைவி ஆகுறாங்க, தெரிஞ்சவங்க ஆல்ரெடி விருப்பத்தை சொல்லியிருக்காங்க, பல தடவை பேசியிருக்கோம். பெண்ணுக்கு அது விருப்பம் இருக்கு, ஆணுக்கு எந்த இடத்துல தயக்கம் இருக்கு முத்தமிடுறத மனைவிய? இதுக்கு ஒரு காரணம் இருக்கு சார். ஆக்சுவலா அவங்க கல்யாணம் சொல்லும் போதே பொண்ணுங்க ப்ரிப்பேர் ஆயிடுறாங்க. ஆம்பளை கல்யாணத்துல இதெல்லாம் பண்ணி வரணும், கல்யாண டைம்ல இந்த ட்ரெஸ் எடுத்து வரணும், இந்த பெரும்பாலான தாட்டு பசங்களுக்கு இல்லைன்னு எனக்கு தோணுது. என்னோட கல்யாணத்துக்கு என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, கல்யாணத்துக்கு அதை அரேஞ்ச் பண்ணணும், இதை அரேஞ்ச் பண்ணணும், வேன் அங்க போகணும் இங்க போகணும், அப்பாட்ட அது சொல்ல மறந்துட்டேன். இதெல்லாமே என்னோட பார்ட்டிசிபேஷன் இருந்துச்சு. அதெல்லாம் தாட்டுல இருக்கும்போது அந்த லவ்ல ஒரு ஹனிமூன் பீரியட் சொல்லுவாங்கல்ல, என்கேஜ்மெண்ட் டு மேரேஜ், அதெல்லாம் அவங்க பிளான் பண்ணிடுறாங்க. எங்களுக்கு பிளான் பண்ற டைமே கிடைக்கிறது இல்லை. அவரு என்ன சொல்றாரு தெரியுதா? உங்களுக்கு எல்லாம் ஒரு பொறுப்பும் கிடையாதான். திருமண நாள் வரையும் உங்களை அலங்காரம் பண்ணிக்கிறது, உங்களுக்கு முத்தமிடுறது, இதை பத்தி நினைச்சிட்டு இருப்பீங்களா? அவருக்கு அண்ணன் வேலை சொல்லட்டோமா, அப்பாட்ட வேலை சொல்லட்டோமா, வேன் வந்துருச்சா, சமயக்காரருக்கு வாழைக்கா வந்து இறங்கிருச்சா, இதெல்லாம் யோசிக்கிறனால எங்களுக்கு பொண்டாட்டியே முத்தம் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லைங்கிறது. நான் சொல்றேன், அவங்களை நான் ரீசன் கேட்டேன். ஆக்சுவலா நான் முன்னாடியே இதெல்லாம் சொல்லி வச்சேன், எனக்கு ஆசைலாம் சொல்லிட்டேன், அவங்களும் ஓகே எல்லாம் சொல்லி பிளான்லாம் இருந்துச்சு. கல்யாணத்தப்ப அழுகுறாங்க சார், அவங்கள பார்த்து எனக்கு அழுவு வருது. அந்த டைம்ல சீரியஸா நான் இந்த பூமியில இல்ல, 10 இயர்ஸ் மோஸ்ட் அவாய்டட் மொமெண்ட். நான் ரொம்பவே சந்தோஷமா காதலா. நீங்க ஆமா சார், நிறைய ரீசன்ஸ் இருந்தாலும் ஒரு ரீசன் என்னன்னா, ஒரு வேர்ட் தான் ஆஃப்டர் மேரேஜ் ரொம்ப யூஸ் ஆகும். என்னன்னா, என்னடா பையன் பொண்டாட்டி பேச கேட்கறான் அப்படின்ற வேர்ட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. அதனால கல்யாணத்து அன்னைக்கே நெத்தியில முத்து வச்சுட்டா, அடடா பையன் சாஞ்சிட்டா, இனிமேல் பொண்டாட்டி பேச்சுதான் கேட்பான் அப்படின்றதுனாலயும் சில பேர் கொடுக்காம இருக்காங்க. இந்த கன்ஃபர்மேஷனை எல்லா உறவுக்காரர்களும் சொல்லணுங்கிறக்காக தான் முத்தம் கேக்குறீங்களா? அப்படிதான் சார், மொத்தம் அப்படிதான் சார். அப்படிதானா? ஆமா சார். ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, பட் அவர் பண்ணல. நிறைய வாட்டி சொன்னேன், இல்ல எனக்கும் தெரியல, நான் கேட்டா அவரும் வந்து நான் பிஸியா இருந்ததால மறந்துட்டேன் அப்படின்ற ஒரு ரீசன். என்ன பிஸி, ஒரு தாலி கட்டிட்டு முத்தம் கொடுக்குறோம். சில வந்து என்னன்னா, லைட்டா அவங்க சொன்ன மாதிரி நர்வஸ் ஆயிடுச்சு ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து என்னாச்சுன்னா, வந்து செகண்ட் நாட் போடும்போது வந்து ஷூலேஸ் மாதிரி டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். சோ அதனால டோட்டலா பிளாங்க் அவுட் ஆயிட்டேன். சோ அடுத்து முதல் முடிச்சு போட்டு செகண்ட் நாட் வந்து பட்டர்ஃப்ளை நாட் மாதிரி போட ஆரம்பிச்சிட்டேன். சோ வந்து அது திருப்பி ஐயோ தாலி கட்டுறோடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சரி பண்ணி போடுறதுப்போ அது அந்த டைம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா வந்து நான் சொல்லிட்டே இருந்தேன், நான் அது கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, பட் என்ன அன்பார்ச்சுனேட்லி பண்ண முடியல. அதை கடைசி வரைக்கும் பண்ணவே இல்லை. புது அம்மா வீட்டுல என்ன சொல்லுவாங்க, இங்க வா இந்த வேலை வச்சுக்காத, கல்யாணம் பண்ண கூட புருஷனோட சேர்ந்து என்ன வேணாலும் செய்யு, ஆனா இப்ப செய்யாது அப்படிங்கிறதா முதல்ல சொல்றதா இருக்கும். அப்போ ஒரு பெண் என்ன நினைக்கிறா, திருமணம் ஆயிட்டா இனிமே எல்லாமும் என் விருப்பப்படி நடக்கலாம், இதுவரை எனக்கு இருந்த ஒரே ஒரு கட்டுப்பாடு அதுதான் அப்படின்னு. ஆனா ஆணுக்கு அப்படி கிடையாது, அது இல்லைங்கிறதுனால இயல்பான ஒரு கூச்ச உணர்வே அந்த முத்தத்தை கொடுக்க தடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே சரி, இப்ப நம்ம பழைய இடத்துக்கு வந்துருவோம். முத்தத்தை விட்டுட்டு உங்கள் கணவருக்கு என்ன தண்டனை கொடுக்க விரும்புறீங்க, ஏன்?
நாங்க வந்து 10 இயர்ஸா லவ் பண்றோம் சார். அதுக்கப்புறமா எவ்வளவு போராடி கல்யாணம் பண்ணியாச்சு. அவங்க லவ் பண்ணும் போது நிறைய சொன்னாங்க, நம்ம வந்து வேர்ல்ட் டூர் போலாம், கல்யாணம் முடிச்சுட்டு மாசம் மாசம் வெளியே போலாம், ஊர் கூட்டு போறேன். லவ் பண்ணும்போது கூட வெளியெல்லாம் அப்பப்ப கூட்டு போவாங்க, நான் கிட்டத்தரமா வருவோம் இவங்க வீட்டுல தெரியாது, அப்பெல்லாம் கூட்டு போவாங்க. ஆனா கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் வெளில போலான்னா தூங்கிட்டே இருக்காங்க. 25 டேஸ் ஆகுது, வரமாட்டாங்க. ஆனா ஹனிமூனுக்குமே வந்து ஃபாரின் போலான்லாம் பிளான் போட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம இங்கேயே போயிடலாமே, நம்ம பக்கத்திலேயே தமிழ்நாடுக்குள்ளே போலாமே, பாண்டிக்குள்ளே போலாமே. நான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கேட்டேன், நான் உங்களுக்கு பெட்டராவே ஒரு ஆஃபர் கொடுத்தேன், ஒரு 2 இயர்ஸ் டைம் கொடுங்க. 2 இயர்ஸ் டைம் அப்புறம் ஹனிமூன் போலாம்னு சொல்றேன். நான் இன்னொரு ஆஃபர் வேற கொடுத்தேன், ஃபியூச்சர்ல கண்டிப்பா மார்ஸ்க்கு ஹனிமூன் போற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா கண்டிப்பா கூட்டு போறேன்னு சொன்னேன். இப்ப சொன்ன இடத்துக்கு ஹனிமூன் கூட்டு போல, கூட்டு போறதுக்கு அவருக்கு என்ன தரணும் வழங்கலாம் சார்? எனக்கு வந்து உங்களுக்கு மெட்டி போட்டு ஒண்ணு, நான் தாலி ஆக்சுவலா ஒரு நாள் போட்டு பாத்துட்டேன், மெட்டி போடுற உள்ள போக மாட்டேங்குது. மெட்டி என்பது பொதுவா ஆண் போடுறதுதான் தெரியுமில்ல உங்களுக்கு? அவங்க போட மாட்டாங்க. ஓகே போட்டுடலாம் வாங்க. அது கட்ட கூடாதுன்னு சொல்லு. மெட்டி போட்டே இருக்கணுமா அவரு? தேங்க்யூ. உங்கள் கணவருக்கு என்ன தண்டனை கொடுக்க விரும்புறீங்க, ஏன்? இது மொத்தத்தையும் எனக்கு அவருக்கு பண்ணணும். ஏன்னா அவ்வளோ நீங்க சொன்னீங்க இல்ல ஸ்டார்டிங்ல, 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ போய் சொல்லியிருக்காரு. எப்படி இருக்காரு பாருங்க, முகத்தை பாக்குறதுக்கு ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி தான் இருக்கும். ஆனா அவ்வளோ போய் அவ்வளோ கள்ளத்தனம். உதாரணத்துக்கு மேரேஜுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த மாட்டேன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா ஒரு 15 மினிட்ஸ் தான் வீட்டுல இருப்பாரு, அதுவும் மொபைல் நோண்டிட்டு இருப்பாரு. இதுல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, நான் அம்மா வீட்டுக்கு போயாச்சுன்னா அவர் வெளியே போக மாட்டேங்கிறாரு, வீட்டுல தான் இருக்கிறாரு. எவ்வளவு நாளைக்கு கல்யாணம் ஆகி? 6 மந்த்ஸ் ஆகுது. வீட்டுல இருந்தா அதான் சொல்லிட்டே இருப்பா, எதுக்கு எடுத்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட கம்பேர் பண்ணிக்குவா. இப்ப ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு வந்து எமர்ஜென்சி என்னை டிராப் பண்றான்னு கூப்பிட்டானா நான் போவேன், மறுநாள் இவன் எங்கேயோ போகணும்னு சொல்லுவா, வா நான் வந்து டிராப் பண்றேமே, இல்ல இருக்கட்டும் நானே போய்க்கிறேன்பா. அதுக்கு மறுநாள் வந்து சொல்லுவா, நேத்து ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டோம் மட்டும் போ, உனக்கு போ தெரிஞ்சுல, நான் என்னைய மட்டும் எதுக்கு விடலாம்பா. இருந்தாலும் நான் வெளியே போற போய் அங்க கொஞ்சம் தூரம் போறது வரைக்கும் வருவாரா வருவாரான்னு பாத்துட்டு தான் போவேன். போதாதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது ஒளிச்சு ஒளிச்சு போய் பேசுறது, எனக்கு தெரியாம பாத்ரூம்ல போய் மறைஞ்சிருந்து பேசுறது, அப்ப கடுப்பாகுமா இல்லையா சார்? பேசுறத தப்பு தப்பா ஒட்டி கேட்டு தப்பு தப்பா கேக்குறா சார். என்ன சார் பண்ணு, இது மொத்த எபிசோடு உங்க ரெண்டு பேர் கதையை கேட்டாலே முடிஞ்சிடும் போல இருக்கு, அவ்வளவு இருக்கு. 6 மாசத்துல இவர் இவ்வளவு இது இருக்கு சார், இன்னொரு 6 மாசம் வச்சுன்னா என்ன லிஸ்ட் பெருசாகும். ஓகே வேற, வாயில இருந்து வந்துட்டு சாரி அப்படின்ற வேர்ட் வராது அவர்கிட்ட இருந்து. ஏன் தமிழ்ல உங்களுக்கு பிடிக்காத வார்த்தை சாரியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார், அது வந்து ஆக்சுவலி ப்ராப்ளம் என்னன்னா, ஃபுல்லாக 1 வீக் ஃபுல்லாக 5 டேஸ் ஃபுல்லாக வந்து வீட்டில் தான், அவங்க கூட தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அந்த 2 ஹவர்ஸ் வெளில போயிட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி போயிட்டு வரதே வந்து அவங்களுக்கு ப்ராப்ளமாக பார்க்குறாங்க. சரி, அதுக்கு அவங்க சொல்கிற ரொம்ப சாதாரண விஷயம், ஒரு சாரி கேளுங்கிறதானே. சாரி சொல்லியிருக்கேன், நிறைய சொல்லியிருக்கேன், நான் இப்போ கூட சொல்கிறேன் சார் சாரி உமா. ஆனால் அது வந்து அவங்களுக்கு வந்து அக்கௌண்டபிளாகவே இருக்காது சார். கேட்கவே மாட்டாருங்க அவர், ஒரு நாளைக்கு யாருக்கும் கேட்பார் போல. அவர் இப்போ சொல்கிறாரு, பட் ஏதாவது சண்டை ஆக்சுவலி சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டப்பானாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க நிறைய க்வெஷ்சன் பண்ணுவாங்க சார், அந்த க்வெஷ்சனுக்கு நான் பதிலே சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அப்படி பதில் சொல்ல முடியாது கேள்வி என்ன? 5 o'clock போயிட்டு 7 o'clock வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை ஐட்னரி மாதிரி இந்தந்த டைமுக்கு எங்கெங்க இருந்த அது மாதிரி லிஸ்ட் போட்டு கேட்பாங்க. அது நம்ம எப்படி சார் சொல்ல முடியும்? சொல்லிடுவேன், 5 மணிக்கு ஆவசியம் கிளம்பணுமா, 5:30 பாரிஸ் கடற்கரை கடந்து வந்தேன், 5:35 டீ குடித்தேன், 5:55 வந்து ஃப்ரெண்டை பார்த்தேன், 6:20 பேசிக்கிட்டு இருந்தோம், 6:20 பைக்கை ஸ்டார்ட் பண்ணேன், 6:40 வீட்டு தெருமுக்கு வந்தேன், சித்தப்பா பார்த்துட்டு சித்தப்பா பேசிட்டு இப்போ 7 மணிக்கு வந்தேன்னு சொல்ல முடியல. இல்லை உங்களை மாதிரி திறமையாக இருந்தேன்னு வச்சுக்க நான் போய் சொல்லிடுவேன். ஏங்க நான் உண்மை சொல்கிறேங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி ஃப்ளோவில் வரல, ஆனால் தான் நான் வந்து நீங்கள் போய் சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து கற்பனை வள வேணும், ஃப்ளோ வேணும். உண்மை சொல்கிறதுக்கு எதுக்கு வேணும்? பசங்களுக்கு வந்து நாங்க எங்க போறோம் எங்களுக்கே தெரியாது, அதுக்கப்புறம் நாங்க எப்படி சொல்ல முடியும்? கிளம்பும் போது தெரியாது எங்க போறீங்கன்னு. ஆமா ஆமா. ஆனா ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்கல்ல, அதை ஏன் சொல்ல முடியல மனைவி கிட்ட? அதெல்லாம் சொல்லிடுவேன் நான். ஓகே வேற யாரு என்ன தண்டனை கொடுக்குது? ஆபீஸ் அந்த இதுலயே இருக்காங்க, டைம் என் கூட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, தூக்கத்துல கூட திடீர்னு தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஆபீஸ பத்தி ஏதோ தானா உளறுவாங்க. அப்படி என்ன கேட்டிருக்கீங்க? ஒரு வாரம் ஞாபகம் இருக்கு அதாவது ஆபீஸ பத்தி? ஏய் அந்த ஒயர் தான் மூவ் பண்றேன்னு சொல்றேன்ல, அதை போய் மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திடீர்னு கத்துவாங்க. எனக்கு பயம் சுமார் எத்தனை மணி அளவு நடக்கும்? ஒரு 2 மணி 1 மணி அந்த மாதிரி நல்லா தூங்கிட்டு இருப்பேன், திடீர்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு வந்து நார்மலாவே பயம் நைட்லனா, இவங்க திடீர்னு கத்துவாங்க. ஒரு விஷயத்த நினைச்சு நீ சந்தோஷப்பட்டுக்கணும், என்ன அப்படின்னா சார் இருக்கார் பாருங்க, யாரு அவங்க, எத்தனை மணிக்கு வருவாங்க, எங்க போயிருக்காங்க கேக்குறாருன்னு அவரால் போயிட்டு வந்ததே சொல்ல முடியல. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு தூக்கத்துல நடந்ததை உளர்ற கனவன் கிடைச்சது பெரிய பாக்கியம், எதையுமே மறைக்க முடியாது. ஓகே இதுவெல்லாம் நீங்க அவர் கொடுக்க விரும்புற தண்டனை. அடேங்க அப்பா ஒன்னு சொன்னா பாருங்க அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்று சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, இன்னைக்கு என்னால் மறக்க முடியாது, அது செய்யலை.
அப்படி ஒன்று சொன்னா பாருங்க அப்படின்னா ஏதோ சொல்லுவீங்க. சார் எங்களுடையது காதல் திருமணம் தான். நான் வந்து சௌராஷ்டிரா, அவங்க வந்து தமிழ். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் ப்ரப்போஸ் பண்றப்பவே நான் சொன்னது என்னன்னா, எங்க வீட்டில் வேற மொழி பேசுறதுனால உங்களை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்றது தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். உடனே அவர் நான் கேட்கவே இல்லை, ஆனால் நான் கத்துக்கிறேன், உன் லாங்குவேஜை கத்துக்கிட்டு உன் சொந்தக்காரங்க முன்னாடி நான் பேசுவேன் பாரு, நான் கன்வின்ஸ் பண்றேன்னு சொல்லி அவராகவே சொன்னாரு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கூட அவருக்கு அந்த அளவுக்கு பேசும் அது கத்துக்கிற மாதிரியே எனக்கு தெரியல, அந்த ஆர்வம் இருக்கான்னு தெரியல. உங்களுக்கு சௌராஷ்டிரால தெரிஞ்ச நீளமான வாக்கியம் அது, அது சொல்லாமா தெரியல சார். நான் அஸ்கி அவுக்கம் கலாய் தோஞ்சாவோ, அது என்ன படிச்சு வச்சிருக்காரு பாருங்க, எனக்கு எல்லாம் தெரியும் நீ வாய மூடு. அதுதான் சார், கத்துக்கோங்கன்னு சொன்னா எனக்கு எல்லாம் தெரியும் நீ வாய மூடு, இதுக்கு என்ன சொல்லணும்னு மட்டும் கத்துக்கிட்டாரு, மத்ததெல்லாம் கத்துக்க மாட்டேங்கிறாரு. அட்லீஸ்ட் ஒரு ஐ லவ் யூ வாட்ச சொல்லணும்ல. ஐ லவ் யூக்கு என்ன சௌராஷ்டிரால? மொகோ தரஹல்ல ஜுக்கு பிரேவ். சொல்லுங்க. மொகோ தரோ தரஹல்ல மொகோ தரஹல்ல ஜுக்கு பிரேவ் ஜுக்கு பிரேம் பிரேவ் பிரேவ். ஓகே, இன்னொரு ஃப்ளோல சொல்லுங்க. மொகோ தரஹல்ல ஜுக்கு பிரேவ். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் அவராவே ப்ராமிஸ் பண்ணிட்டு அது சுத்தமா மேரேஜ்க்கு அப்புறம் சொல்லுங்க என்ன சொல்லணும். பத்தியா டெஸ்ட் ஃபெயில். மொகோ தரஹல்ல ஜுக்கு பிரேவ். நான் இன்னொரு கேப்பேன். ஓகே, வேற யாரு? அடேங்கப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்று சொன்னா பாருங்க அப்படின்னு சொல்லணும்னா சொல்லுவீங்க சார். எங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான், என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் உன நல்லா பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னார். டே டைமில் நல்லா தான் சார் பார்த்துப்பார், ஒரு தும்புனாலும் சரி இல்லை கண்டினியூஸாக காஃப் வந்தாலும் தண்ணி குடிமா அப்படிலாம் சொல்லுவார். நைட் டைமில் ஃபஸ்ட் அவர் தூங்கிட்டார்னா ஃபஸ்ட்டு 4 hours என்ன நடந்தாலும் அவர் எழுந்துக்கவே மாட்டார் சார். எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சண்டே அதுதான் ஆக்சுவலாக, அவரும் தூங்கிட்டார் நானும் தூங்கிட்டேன். திடீர்னு எனக்கு ரெகுலர் காஃப் வந்துட்டே இருக்கு. எங்களுக்கு வீடு வந்து டூப்ளெக்ஸ் பில்லா மாதிரி, நாங்கள் மாடியில் இருக்கோம். ஸோ அன்னைக்குன்னு பார்த்து நான் பாட்டிலில் தண்ணி கொண்டு வரல, தண்ணி கீழே இருக்கு. ஸோ எனக்கு தனியாக போக பயம் இருட்டில். இவர் எழுப்புறேன் எழுப்புறேன், இவர் எழுந்துக்கவே இல்லை சார், காஃப் அதிகமாகிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா நானே பயத்துலேயும் எல்லாம் ஸ்விட்ச் போட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து தண்ணி எடுத்துட்டு மேலே குடிச்சிட்டு அப்பயும் இரும்பிட்டே இருக்கேன், அவர் எழுந்துக்கவே இல்லை. ஸோ அவரை எழுப்பி நான் ஃபர்ஸ்ட் சண்டை போட்டேன் சார் அன்னைக்கு தான். இது வந்து அடேங்கப்பா ஒன்று சொன்னாம் பாரு, இல்லை அடேங்கப்பா ஒன்று செஞ்சாம் பாரு அப்படின்னு சொன்னது என்னாச்சு என்று தம் இளம் கணவன்களை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இளம் மனைவிகள். இப்போ நான் இதெல்லாம் எதிர்பார்த்தேன், இதெல்லாம் நடக்கலை அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கீங்க இல்லையா. திருமணமாகி கனவு விட்டு போகிற முன்னாடி உங்களுடைய எதிர்பார்ப்பு என்பது என்னவாக இருந்தது? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அவர் கொடுத்த கிஃப்ட் அதுலயே வந்து மொத்தமாக உடஞ்சிருச்சு எல்லாமே. என்ன கிஃப்ட் கொடுத்தாரு? அது வச்சிருக்கேன் சார், அதை காட்டுறேன். இதுதான் அவர் கொடுத்த ரோஸ், வேலண்டைன்ஸ் டே அப்ப கொடுத்த ரோஸ். அது திருமணமாயி முதல் வேலண்டைன்ஸ் டேக்கா? அதாவது மேரேஜ் வந்து மார்ச் 14, பிப்ரவரி 14 அன்னைக்கு கொடுத்த ரோஸ் அண்ட் கிரீட்டிங் கார்டு. ஓ, அதுவும் அடக்கமா சிந்தலா? ஆமா, ரொம்ப அவருக்கு இல்ல. இந்த ரோஸ் வந்துட்டு ஒரு 4th ஸ்டாண்டர்ட் பசங்க கூட கொடுப்பாங்க சார், ஆனா இவர் எந்த தைரியத்துல வந்துட்டு மேரேஜ் வச்சுட்டு இந்த ரோஸ் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. ஒரு நேச்சுரல் ரோஸ் வாங்கி கொடுத்தா அது வந்து ஒரு 1 day 2 days வாரிடும், இது கொடுத்தா ஃபார் லைஃப் லாங் இருக்கும் அப்படின்ற. அதுவும் அதுவும் இல்லாமல் வந்து அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பேசும்போது வந்து ரொம்ப ஒர்க்ஹாலிக் அவங்க. ஸோ அதனால இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. ஸோ எனக்குமே வாடாமல் இருக்கணும். பூ வாடிடும், அதனால ஒன்று வாங்கின பிளாஸ்டிக் பூ சரி. இந்த சைஸ்ல ஒரு கார்டு நான் பார்த்ததே இல்லைங்க வேலண்டைன்ஸ் டே கார்டு. சார் என் ஹார்ட் சைஸ்ல இருக்கிற ஒரு கார்டு சார். சரி, குறைஞ்சபட்சம் ஹார்ட் வெயிட்டாக இருக்க வேண்டாமா சார்? நீங்க அதை ஃபீல் பண்ணீங்கன்னா வெயிட்டாக இருக்கும். என்ன சொல்லி கொடுத்தீங்க இந்த ரோஸ் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு? சார் அவர் ப்ரப்போஸ் கூட பண்ணது இல்லை சார். ஆக்சுவலா உங்களை என்ன பனிஷ் பண்ணணும்னு முதல்ல எடுத்தோம்னு கேட்டோம்ல நிகழ்ச்சியின் துவக்கத்துல, அந்த மாதிரி பச்சை குத்த சொல்லியிருந்தா இவருக்கு முதல்ல அப்ப நீங்க உட்காந்து உடம்பு பூரா குத்திருக்கலாம் உங்களுக்கு. ஒருத்தர் பாருங்க, தனியா ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட. ஓகே, வேற என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு, என்ன உடஞ்சிச்சு? நான் ஃபர்ஸ்ட் போகும்போது வார்ட்ரோப்ல எனக்கு ஒரு ஷெல்ஃபு கூட இல்லை சார். ட்ரெஸ்ஸஸ் ஒரு சைடு, ஆர்ட் மெட்டீரியல்ஸ் ஒரு சைடு. ஆர்ட் மெட்டீரியல்ஸ்க்கு ஒரு பெரிய பீரோவே அம்மா வீட்டில். இங்கே வந்துட்டு இப்போ கூட என்கிட்ட ஒரே ஒரு ஷெல்ஃப் தான் சார் எனக்கு, என்னோட ட்ரெஸ்ஸுக்கு. ஆர்ட் மெட்டீரியல்ஸும் இன்னும் பாதி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டே வரல, அம்மா வீட்டில் தான் இருக்குது. நான் இப்போ எதாவது பண்ணணும்னா அம்மா வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் பண்ணணும். பொதுவாக இந்த கம்ப்ளைண்ட் எப்போவுமே ஆண்கள் தான் சொல்லுவாங்க. இப்போ இது கொஞ்சம் இதான் சார் எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டி. நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தாருங்க சார். ஆக்சுவலி நான் பியூர் வெஜிடேரியன், லவ் மேரேஜ் தான் நாங்கள் ரெண்டு பேரும், உனக்காக விட்டுறேன் அப்படின்னாரு. ஆனால் இப்போ வரைக்கும் இல்லை சார், முடியல சார். முடியல, நான் விடுன்னு ஆசைப்பட்றேன் சார், பட் சர்க்கம்ஸ்டன்ஸ், சுற்றி இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸு இவங்கெல்லாம் கம்பல் பண்ணுறதுனால என்னால் இவங்களுக்காக அதை பண்ண முடியல. ஆக்சுவலி பெட்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. பெட்ஸ் ரொம்ப பிடிக்கும், நான் வளர்த்துருக்கேன் நாய்க்குட்டி ஆன்ட்டி இருக்கேன், நான் ரொம்ப அதை பாசமாக ரொம்ப பார்த்துப்பேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு பெட்னா பிடிக்கும்? ஆமாம்.
நான் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிச்சும் போதே அதுதான் நான் கேட்டுக்கிட்டேன். அதுக்கு ஓகே ஆமாம், எனக்கு எனக்கும் பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆஃப்டர் மேரேஜ் அது கிட்ட வந்தாலே ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆவாங்க, கிட்ட போக மாட்டாங்க. சார் கரெக்டு சார், பெட்டு பிடிக்கும். மூணு பெட்டு இருக்குது வீட்டில். என்னை பொறுத்த வரைக்கும் பெட்ஸ்னா வீட்டில் அங்கங்கே இருக்கலாம், பெட்ரூம் வரைக்கும் வரும். மூணு பேர் அவங்கள நம்ம வீட்டோட ஆட்கள் மாதிரியே ட்ரீட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக பெட்டுக்கு வர்றதுக்கு பேர் தான் பெட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அப்படி வெளியே கட்டி வச்சிருப்பாங்கன்னு நினைச்சீங்களா? கவல் தானே சார் காக்கணும். வீட்டில் வந்து ஏசி ரூம் எனக்கு முன்னாடி அது உள்ளே போய் படுத்துக்குது. எனக்கு அதை கட்டி போடவும் முடியாது, அது குலைச்சிட்டே இருக்கும், டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். ஸோ உள்ளே விட்டுருவோம். பட் இவங்க வந்துட்டாங்கன்னா நான் கொஞ்சம் பார்த்து 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 இருந்துப்பேன். அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே ஆகுது இப்போல்லாம். இவர்கள் வந்து ஒரு கண்டிஷன்ஸ் விருப்பம், நான் சொன்னது என்னாச்சு, நீங்கள் செய்யவே இல்லை அப்படி இவ்வளோ சொல்கிறாங்கல்ல, நானும் அப்படி தாங்க நினச்சேன். ஆனால் அந்த முகம் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க. அந்த முகத்தை நான் அப்புறம் தாங்க பார்த்தேன். அப்படி தான் உங்களுக்கு எது சொல்லுவீங்க சார்? மேரேஜுக்கு முன்னாடி இந்த பொண்ணு ரொம்ப சாஃப்டான பொண்ணு, கோபம்லாம் பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் சார். ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் தான் தெரியும் இவ்வளோ கோவப்படுவாங்க. ஆக்சுவலாக சார் நான் அதை விட பயங்கரமாக கோவப்படுவேன். இவங்க கோவத்துக்கு முன்னாடி என்னோடய கோவம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. உதாரணத்துக்கு அவங்க ஒரு கிரேவி வந்து மைண்டில் வச்சுருப்பாங்க, நான் ஒரு கிரேவி வந்து சொல்லுவேன், அவங்களும் அதையும் செய்வாங்க, என்ன சொன்னதும் செய்வாங்க. நான் உங்களுக்கு தனியாக செஞ்சதை அதை நீங்கள் சாப்பிடுங்க, நான் செஞ்சதை நான் சாப்பிட்டுக்கிறேன், அந்த மாதிரி. இதில் ஒன்றும் கோவம் இல்லையே, உங்கள் சாய்ஸ், உங்கள் நீங்கள் ஒன்று கேட்டீங்க, நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன், எனக்கு பிடிச்சா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. எனக்கு வச்சதை அவங்க சாப்பிட மாட்டாங்க. சரி, ரொம்ப பயங்கரம் கோவப்பட்டது இப்போ அவட்ட. அவங்க வீட்டு விஷயமா தான் சார் கோவப்படுவாங்க. எவங்க வீட்டு விஷயமா? அவங்க அம்மா என்ன செஞ்சாங்க? அவங்க அம்மா சார் மேரேஜ்க்கே வரல சார். அவங்க கால் திருமணம் நீங்க இல்ல சார், அரேஞ்ச் மேரேஜ் தான் சார். உங்க அம்மா அதை விட பெரிய கோவக்காரங்க உங்களுக்கு சார். என்னோட மேரேஜ்க்கு அவங்க வரமாட்டாங்கன்னு எனக்கே தெரியாது சார். கடைசி நேரத்துல தான் அந்த மாதிரி ரிலேஷன்ஸ் யாருமே வரல சார். ஒருத்தர் கூட அவர் சைட்ல இருந்து அவர் மட்டும் தான் சார் வந்தாரு. ரிசப்ஷன் ரெண்டு நாள் கழிச்சு வச்சிருந்தோம். ரிசப்ஷனுக்கும் அவங்க ஃபேமிலில இருந்து ஒருத்தர் கூட வரல. அதனால எனக்கு கோபம் இருக்கும் சார். ஆக்சுவலா அது நானே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். நிச்சயமெல்லாம் வந்து ஓரளவுக்கு சண்டை போட்டு பண்ணிட்டேன். பட் கல்யாணத்துக்கு என்னால் என்னோட அப்பா அம்மா வர வைக்க முடியாத ஒரு வருத்தம் எனக்கு இப்போயும். அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, இவங்களை கல்யாணம் பண்ண வேண்டாம்னு இருந்துச்சா நிச்சயத்துக்கு அப்புறம்? சார் ஃபர்ஸ்ட் ஓகே சொல்லிட்டு நெக்ஸ்ட் வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஓ, நீங்கள் சொன்ன சொல்லுறது மாறாம நம்ம சொல்லிட்டோம், நம்ம கல்யாணம் பண்ணிக்க வந்த பொண்ணேன்னு நினைச்சிங்க? ஆமாம் சார். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நினைப்பாங்க நம்ம எடுத்த முடிவு சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எடுத்த முடிவு தான்டா சரி அப்படின்னு சொல்லி நான் நினச்சது என்னோட மேரேஜ் தான் சார். இவர் மேலே நீங்கள் கோவப்படலாமா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் என்னோட மேரேஜுக்கெலாம் வரலனாலுமே எனக்கு ஒரு சின்ன ஒரு அஃபெக்ஷன் இருக்கும் எங்கள் வீட்டு மேலே. ஒரு சில நேரத்தில் எனக்கே தெரியாமல் அவங்க செஞ்சதெல்லாம் கூட மறந்துட்டு நான் அவங்க கிட்ட நான் பேசுவேன். அப்படி பேசுறது அவங்களுக்கு புரியாது. நீங்கள் உங்களுக்கு கோபம்னா என்னென்னா அவங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு போய் கோவப்படணும், இல்லை அவங்க அக்கா இருக்கிற இடத்துக்கு போய் கோவப்படணும். அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு வந்த ஒரு மனுஷங்கிட்ட கோவப்பட்டு தெரியாம பழைய பாசத்துல ஒருத்தர் பேசுனா மறுபடியும் மேல கோவப்படுவீங்கன்னா என்ன நியாயம் அது? இல்ல, என்ன பத்தி ஒரு வார்த்தை கூட அவங்க கேட்க மாட்டாங்க. ஓகே, பவி எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. அவங்க 1 இயர் ஆச்சு மேரேஜ் ஆகி, ஒன்னு ரெண்டு டைம் மட்டும் தான் பேசியிருக்காங்க என்கிட்ட. மத்தபடி அவர்கிட்டயே பேசிட்டு அவங்களே போன் வச்சிருவாங்க சார். இப்ப எனக்கு என்னோட அப்பா அம்மா, என்னோட தாத்தா பாட்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்னோட மாமனார் மாமியார், என்னோட ஒய்ஃபோட சிஸ்டர், தம்பி எல்லாருமே. ஆக்சுவலாக நான் ஒரு குடும்பத்தை இழந்தாலும் அங்கேருந்து எனக்கு ஒரு சப்போர்ட் எதுவும் கிடைக்கலனா கூட அதை விட டபுள் மடங்காக எனக்கு வந்து இப்போ எனக்கு எல்லாமே எனக்கு மேரேஜ்க்கு அப்புறம் நிறைய சொந்தம் எனக்கு கிடைச்சிருக்கதை நான் பண்ணுறேன் சார். ஆக்சுவலாக ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா ஷீஸ் மை லேடி லக் சார். சூப்பர். ஒருவேளை நாளைக்கு அவங்க அம்மா அக்கா சொந்தம் எல்லோரும் ஓகேப்பா பரவாயில்லப்பா, நீ ஒரு சிறப்பான திருமணம் நடத்திட்டப்பா, நடத்தி நல்லா இருக்கப்பா, உங்களை கொண்டாடுறாங்க அப்படின்னு அவர்கள்லாம் வந்தாங்கன்னா உங்களுடைய முடிவு என்னவா இருக்கும்? வர்றாங்கன்னா ஏற்றுப்பேன் சார். இப்போ நீங்கள் அவரை பத்திரமா போற்றி பாதுகாக்கணும்ல? பார்த்துக்கிறேன் சார். சூப்பர். என் மனைவியின் முகம் எனக்கு அன்று தெரிந்தது அப்படின்னு நினைப்பீங்கன்னா எதை சொல்லுவீங்க சார்? மேரேஜுக்கு முன்னாடி எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வரும். சண்டை வந்துச்சுன்னா நான் எதாவது திட்டுவேன், அவள் வந்து அழுதுட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு மறுநாள் அவரே கால் பண்ணி சாரிடா என் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு பேசுவா. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் அதே தான் நடக்கும்னு நினச்சேன், ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துச்சு. என்ன ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா என்னையை போட்டு கை நீட்டுறா, அப்படி இல்லைனா கை நீட்டி அடி வரையா? ஆமாம் சார், கை நீட்டிட்டு கோவத்தில் முஞ்சி தூக்கி வச்சுட்டு போயிடுவா. நான் போய் சாரி கேட்டு பேசுகிற நிலமை வந்துருச்சு. ஏமா இது வன்முறை இல்லையா? அது நீ நம்ம நம்ம நாட்டில் ரொம்ப காலமாக வந்து மனைவி அடிக்கிற ஆணை பற்றியே பேசியிருக்காங்க,
இப்போதான் தம்பி மாதிரி பல பேர் கிளம்பியிருக்காங்க, நாங்கள் வாங்குற அடியை வெளியே சொல்ல முடியலங்கன்னு. இதுவரை எத்தனை தடவை அடி வாங்கியிருப்பீங்க அடிச்சு ஆனா திட்டிட்டு நான் போய் சாரி கேட்டு பேசுவான். பேசணும், நீங்க திருமணமாகி அவர் வீட்டுக்கு போகும் பொழுது ஆகா இந்த வீட்டுல இப்படி பண்ணுவாங்களா, இங்க வந்து சிக்கிட்டே நம்ம அப்படின்னு நினைச்சது. எங்க வீட்டுல வந்து நான்வெஜ் வெஜ்க்கு பெருசா தனித்தனி வெசல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது இல்ல சார். ஃபர்ஸ்ட்ல அப்படி பண்ணாங்களா தெரியல, பட் இப்போ வந்து பெருசா தனித்தனி வெசல்ஸ் யூஸ் பண்றது இல்ல. பட் நான் மேரேஜ் ஆயிட்டு போயிட்டு எங்க மாமியார் வந்து வெஜிடேரியனுக்கு தனி வெசல்ஸ் வச்சிருப்பாங்க, அதுக்கு ஒரு பிளேஸ். நான் வெஜிடேரியனுக்கு தனி வெசல்ஸ், அதுக்கு ஒரு பிளேஸ். ஸோ ஏதாவது ஒரு முட்டை ஆம்லேட் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மல் தவா எடுத்து வச்சிட்டோம்னா, இல்லை இல்லைம்மா இதில் யூஸ் பண்ணக்கூடாது அதில் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம அதை எடுத்து திருப்பி வச்சுட்டு இதை எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். பொதுவாகவே இயல்பாக வழக்கமாக வருஷம் பூரா அசைவம் சமைப்பதற்கு தனி பாத்திரமா? ஆமாம் சார். ஓ, சைவம் சமைப்பது தனி பாத்திரம். ஆமாம், ஒரு வாட்டி நான்வெஜ் அதை செஞ்சுட்டாங்கன்னா அது நான்வெஜ்க்கு மாறிடும், வெஜ் நான்வெஜ் பாத்திரம் ஆயிடும். ஆமாம், வெஜ்ஜுக்கு வரும், அதை மதம் மாற்றம் பண்ணிடுறது. அவ்வளோதான். ஓ சரி சரி சரி. பட் இப்போ கொஞ்சம் மாறி இருக்காங்க சார். இல்லை மாறி, நம்ம தான் மாற்றி மாற்றி பண்ணிட்டோமே. எவ்வளவு அப்புறம் கடைசியில் ஒரு பக்கம் நான்வெஜ் பாத்திரம் மட்டும் தான் இருக்கும், வெஜிடேரியன் பாத்திரமே இருக்காது. இந்த பக்கம் ஒரு பாத்திரம்னா பரவாயில்ல, எல்லா பாத்திரம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அம்மாவுக்கு வேற ஆப்ஷன் இல்ல, சரி நமக்கு அப்புறம் நம்ம மருமகதட அவ போக்கலே போடணும் சொல்லி விட்டுட்டாங்க. ஓகே, ஹைஜினிக் பிராண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப நல்லா பேசுவார் சார், என் ஹஸ்பண்டா. ஆனா வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து அப்பதான் தெரியுது இவர் வந்து கரெக்டா குளிக்க மாட்டாரு டெய்லி. என்ன முத முதல்ல வந்ததுக்கு அப்புறம் அதிர்ச்சியானது பேசுவாரு. ஆமா பேசுவாரு. நான் குளிக்கலைனா வந்துட்டு எனக்கு ஸ்வெட்டிங் ஸ்மெல் வராது, அது வேற. குளிக்கலைனாலும் நான் வந்து எனக்கு சண்டே வந்து ஒரு நாள் வந்து அவங்க வீட்டில் நான்வெஜ் செய்வாங்க. அங்க அவங்க கழுவாங்க கழுவாங்க கிச்சனு பாத்திரம் ஸ்டவ், அதில் இருக்க துரு பிடிச்சிருக்க ஸ்க்ரூவை கூட கழுவாங்க அவங்க வீட்டில். கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒரு 11 மணிக்கு முடிச்சுட்டு பத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் அத்தனை நாள் காலையிலேருந்து ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக மாப்பு. அவங்க அதெல்லாம் பண்ணிட்டு இவங்க என்ன நினச்சிருக்காங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் நாங்கள் அது மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டாங்க. வந்து நாங்கள் ஒரு நாள் நான்வெஜ் சமைச்சோம், எங்கள் அம்மா கிட்ட வந்து கேட்டேன், ஆண்டி நீங்கள் வந்து கிச்சன்லாம் கழுவலையா, நீங்க சிம்னிலாம் கழுவலையா, அதை கழுவி. எங்க அம்மாவுக்கு ஒரே ஷாக்கு, என்னம்மா இது இது புதுசா இருக்கு, இல்ல பாத்திரத்தை கழுவி வச்சிட்டேன் அது போதாதான், இல்ல இல்ல நீங்க ஃபுல்லா கழுவணும் கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுவி வச்சாங்க. இது இப்ப கல்யாணம் பண்ண புதுசுல. அதனால கல்யாணமாய் அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ தான் கேட்டிருக்க முடியும், ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு வாரத்துல நீங்களே குளிக்க மாட்டீங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கும். அப்புறம் அடுப்படிய குளிப்பாட்டா என்ன, குளிப்பாட்டா என்ன? பாத்ரூம்ல ஒரு நாளைக்கு நாலு துணி வச்சிருப்பாங்க, அத வச்சுட்டு நான் போன செகண்ட் டே அப்போ நீ எப்போ பாத்ரூம் போயிட்டு வந்தாலும் அந்த பைப்ஸில் இருக்கிற துணி ஷவர் பண்ணதுக்கு அப்புறம் வர தண்ணி எதுவாக இருந்தாலும் துணி வச்சு ஃபுல்லாக வைப் பண்ணிவிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் தமிழ் சினிமாவில் ஒரு குளம் நடந்தால் தான் வந்து அந்த இடத்த வந்து துணி வச்சு தொடச்செல்லாம் பார்த்துருக்கேன். அது என்னென்னா கொஞ்சம் உப்பு தண்ணி இருக்குல்ல அது ஸ்டெயின் ஆகிடுது, ஸோ ரொம்ப சீக்கிரமாக ரஸ்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஆகிடுது அந்த பைப்ஸ்லாம். வீட்டுக்காருக்கு தெரியுமா வேற நீங்க முடிஞ்சமா முடிஞ்சா வெரி குட் சூப்பர். இங்க வாங்க ரேஷ்மா.
எப்படி நீங்க சொன்னீங்க மனுஷன் உட்காந்து பச்சை குத்திட்டாரு பாருங்க. ஆக்சுவலா உங்களுக்கு முத முதல்ல பார்த்தோடனே கண்ணு கலங்கிருச்சு. அதை சமாளிக்கிறது தான் பேசாம கீழே குனிஞ்சு பார்த்துட்டே இருந்தாங்க. வெரி குட். தன் மனைவிக்கா சொன்னான்னு உடைய வந்து திருச்சியாக உட்காந்து பச்சை குத்திட்டு பாருப்பா. சூப்பர்ப்பா. தேங்க்யூ சார். வேற என்ன சார்? அம்மா வீட்டுல எப்பவுமே நான் 8 மணிக்கு தாங்க சார் எந்திரிப்பேன். யாருமே எந்திரிச்சு எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் இதா இருந்துச்சு சார். 6 மணிக்கு யாரெல்லாம் எந்திரிப்பா ஹஸ்பண்ட் வீட்டுல? 6 மணிக்கு அத்தை எந்திரிப்பாங்க, அப்புறம் வேற யாரும் எந்திரிக்க மாட்டாங்க. உங்களுக்கு எந்திரிச்சு என்ன வேலை இருக்கு? எந்திரிச்சு சமையல் செய்யணும், வீட்டு வேலை செய்யணும், எல்லா வேலையும் செய்யணும். எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி உங்களுக்கு? 3 மந்த்ஸ் ஆச்சு சார். இது என்ன பதில் சொல்ற? அந்த பொண்ணை யாரும் திட்ட மாட்டாங்க சார். அந்த பொண்ணு 6 மணிக்கு எந்திரிக்கல, எங்க அம்மா என்னை தான் திட்டு. அவங்களுக்கு எந்திரிச்சோன்னு என்ன வேலை இருக்கும் சார்? அவங்க எந்திரிச்சோன்னே ஹவுஸ் கீப்பிங் பண்ணணும், அப்புறம் சமைக்கணும். ஹவுஸ் கீப்பிங் பண்ணணும்னா என்ன சார்? வீட்டை பெருக்கிறது, கூட்டுறது. வீட கூட்டி துடைக்கிறது வந்து ஹவுஸ் கீப்பிங்ல செஞ்சீங்களா இப்ப நீங்க சார்? கம்பெனில அந்த வார்த்தையை பயன்படுத்தி அது உங்களுக்கு முதல்ல வீடு தெரியுமா கம்பெனி தெரியுமா? பிறந்தது வீடுதான் சார் தெரியும். அப்ப நீங்க கம்பெனில போய் தான் கூட்டி பெருக்கிறது ஆக்கணுமே ஒழிய கம்பெனில ஹவுஸ் கீப்பிங் ஒண்ணு வீட்டுல சொல்றதா? இப்ப நீங்க வந்து வேலைகள் இருக்குல்ல, அம்மா பரவாயில்லம்மா தூங்கினா எந்திரிச்சு அவங்க தானே வேலையை பார்க்க போறாங்கன்னு அம்மா சொல்லி புரிவிக்க முடியலையா சார்? எப்படி சொல்றேன்னா, வீட்டுல எங்க வீட்டுல நாங்க முதல் தலைமுறை பட்டதாரி, அவங்க வீட்டுல அக முதல் தலைமுறை பட்டதாரி. சிட்டியில் இருக்க மாதிரி அந்த பழக்க வழக்கம் அவ்வளவு ஈஸியா சொல்லிட முடியாது, புரிய வச்ச முடியாதுங்க சார். ஓகே, அதனால அது கொஞ்சம் கஷ்டம் சார். எந்த ஊர்ல இருக்கீங்க? பழனி பக்கம் கீரனூர் அப்படிங்கிற ஒரு ஊர். உங்களுக்கு ஊர் எது? அலங்கியம். அலங்கியம் எங்க இருக்கு? கீரனூருக்கு கொஞ்சம் அந்த சைடு தான். ஓகே, எல்லாம் ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ள. ஆமா சார். ஓகே, நீங்க என்ன படிச்சீங்க? பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்கீங்க. ஓகே, நீங்க? பிஏ தமிழ் சார். முதல் தலைமுறை பட்டதாரி தன் வீடை கூட்டி பெருக்கிறத ஹவுஸ் கீப்பிங் சொல்றத கம்பெனில இருந்து கத்துக்கிட்டு வந்து நடைமுறைப்படுத்துறாரு. இன்னொரு முதல் தலைமுறை பட்டதாரி ஹவுஸ் கீப்பிங் தான் பண்ணணும்னு ஏன் இந்த பிஏ தமிழ் நினைக்கிறாரு சார்? அப்படி சொல்லவே மாட்டேன் சார். நீ தனியா வேலைக்கு போ, இன்னும் மேற்கொண்டு படி அப்படின்னு சொல்லுங்க சார். இப்ப 3 மந்த்ஸ் ஆனால உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. நம்ம இன்னும் இண்டிபெண்டா ஜாயிண்ட் ஃபேமிலியா இல்லாம செப்பரேட்டா போகும்போது என்னால முடிஞ்ச வரைக்கும், இப்ப சென்னை கூட கூட்டு வரும்போது பயப்படாத, ஃபர்ஸ்ட் பிரேக் வர்றதுக்கு மாதிரி வரைக்கும் அந்த பொண்ணு மைக்கே வாங்கல. அப்புறம் நான் தான் சொன்னேன், வாங்கி பேசு, கையை தூக்காத, நீயா பேசு, அப்பதான் வரும்லாம் சொல்லுங்க. இப்ப நீங்க வந்து மனைவிக்கு இவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கீங்கிற பத்தி யாருக்கும் எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனா இப்படி இருக்க நீங்க ஏன் இதை அம்மா கிட்ட சொல்ல முடியலன்னு கேக்குறேன்? அப்ப மட்டும் நாங்க வந்து கிராமம் சார், முதல்ல பட்ட சார், சொல்ல முடியாது சார்ங்கிற வருது இல்ல? அம்மாட்ட சொல்ல முடியாதுங்க சார். பொண்டாட்டி திட்டு வாங்கிருக்கீங்களா என்னை? உங்க அம்மா தினசரிக்கால 6 மணிக்கு எழுப்புறாங்கன்னு சார். நான் சாரி கேட்காத நாளே இல்லை சார். ஆனால் எனக்கு வரப்போகிற குழந்தைகளுக்கு நான் அதை பண்ண மாட்டேன் சார். சார் அது முடியாது சார். அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் சார் தெரியும் அது எப்படி கஷ்டம்னு. என் தம்பி கூட என்ன தெரியுமா சொல்லுவான், கௌதமே நீ என்ன பண்ணு, அண்ணி 6 மணிக்கு எந்திரிச்சு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு 9 மணிக்கும் கூட மறுபடியும் தூங்கி சொல்லி அம்மாட்ட நல்ல பேர் எடுத்தலாம் அந்த அளவுக்கு சொல்லுவான். ஸோ அது அந்த சிச்சுவேஷன் அப்படி மாற்றவும். திருமணமாகி இந்த குறுகிய காலத்துக்குள்ள இவ்வளவு சின்ன விஷயம் இதுக்கெல்லாம சண்டை போடுவா அப்படின்னு நீங்க நினைச்சது எதுக்காக சார்? அதாவது காதலிக்கும் போது வந்து அவங்க என் பாட்டு பாடுவாங்க, நான் அவங்களுக்கு கவிதை சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக எங்கள் லவ் ஸ்டார்ட் ஆனதே ஒரு சாங்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் என் கவிதை சொல்ல மாட்டேன்ற, ஸோ இப்படின்ற ஒரு ரீசனாக வச்சே சண்டை போட ஆரம்பிச்சாங்க என்கிட்ட. நீங்கள் வந்து வருஷம் பூரா லாயர் பிஸியாக இருக்கீங்க, குறைஞ்சபட்சம் மே மாதத்துலயாவது சொல்லலாம்ல கவிதை? இல்லை சார், ஆக்சுவலாக நான் வந்து கவிதை சொல்றது வந்து ஸ்டார்டிங் அந்த லவ் பண்ணுற டைம்ல அந்த ஒரு ஃபீல் எல்லாமே நம்மளுக்கு எல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் இப்போ எதுக்காக கல்யாணம் பண்ணிட்டோம், பண்ண அப்புறம் நம்மளுக்கு லைக் அடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, அந்த நேர்மை ரொம்ப பிடிச்சிருக்கு, கமிட்மென்ட்ஸ் இருக்கு. இந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது காதலிச்சோம், பல விஷயத்தை கவிதை நினைச்சு சொன்னோம், அதுக்காக அதெல்லாம் கவிதை அர்த்தம். இப்ப கல்யாணம் பண்ணிட்டோம், அடுத்த வேலை இருக்கு பாக்குறதா, அதை விட்டு கவிதை எழுதுறதாங்கிறது. அவர் மிட் நைட்ல எல்லாம் வீடியோ கால்ல உட்காந்து கவிதையா சொல்லுவார் சார். அது சுட்ட கவிதை படத்துல வரதுதான் சொல்லுவாரு, பட் சில அது நல்லா இருக்கும். இப்ப அதை எக்ஸ்பெக்ட் பண்ற சொல்ல மாட்டேங்கிறார் கேட்டாலும் சார். அப்ப அவங்களும் எனக்கு பாட்டு எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க சார், கல்லவை எழுப்பி பாட்டு பாடுவாங்க. நான் எத்தனையோ வாட்டி கேட்டுட்டு இருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரே ஒரு பாட்டு பாடு, இது வரைக்கும் எனக்கு பாடுறது இல்லை சார். ஓகே, நானுமோ பின்னின பிறந்த பலனை உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். இந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டிருக்கிறாய், எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டிருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நான்
தேங்க் யூ. சூப்பர், வெரி நைஸ். இந்த சின்ன விஷயத்துக்காக இவ்வளவு கோவப்படுவாங்க நீங்க நினைச்ச கணம் இது மனைவியை பத்தி? சாரி சொல்லல அப்படின்ட்டு பயங்கர சண்டை வரும் சார். ஃபர்ஸ்ட் நான் வந்து சாரி சொல்லலை அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், ரெண்டு விஷயத்துக்கு வரும், ஒன்று சாரி சொல்லலை, இன்னொன்று அப்ரிஷியேட் பண்ணல அப்படின்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், சாம்பார் நல்லா இருந்துச்சு அப்படின்றது நான் நல்லா சாப்பிட்ருப்பேன், பிளேட்டில் ஒரு சின்ன ரைஸ் கூட இருக்காது, எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிருப்பேன். இந்த சாம்பார் நல்லா இருக்குன்னு தான் சொன்னால் என்ன அப்படின்னு ஆரம்பிக்கும் பிரச்சனை சார். ஆக்சுவலாக அவங்க சொல்லவே மாட்டாங்க. இல்லை, ஓரளவுக்கு நல்லாவே சமைப்பாங்க, அதனால எனக்கு ஓரளவுக்கு ஹேபிச்சுவல் ஆயிடுச்சு சமைக்கிறாங்க அப்படின்ட்டு. அது ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு சாம்பார் நல்லா இருந்து, இன்னைக்கு கீரை நல்லா இருந்துச்சு அப்படி சொல்றது ரொம்ப எதிர்பார்க்குறாங்க சார். ஆக்சுவலா இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா நம்ம இப்பதான் அந்த லைஃப்குள்ள என்டர் ஆயிருக்கோம். சோ அவங்க சாப்பிட்டு வளர்ந்த விதம் வேறையா இருக்கலாம், எங்க வீட்டுல நான் பார்த்து சமைச்ச விதம் வேறையா இருக்கலாம். ஒரு நேரம் அவங்க ஒழுங்கா சாப்பிடல அப்படிங்கும் போது நமக்கு அது ஒரு கஷ்டமா இருக்கும். ஓகே, இப்ப திருமணமாகி அதிகபட்சம் ஒரு வருஷம் இங்க இருக்கவங்க நான் புரிஞ்சுக்கிறேன், என் அம்மாவோட கம்பேர் பண்ணா என் மனைவி ரொம்ப மாடர்ன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க சார்? எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் அம்மா வந்துட்டு என் தங்கச்சி நிறைய வேலை வாங்குறது அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். கேர்ள்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறதே என் ஒய்ஃபு என் லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, பையனும் இதெல்லாம் பண்ணலாம், எங்கள் அம்மா எது என்னை எதுவுமே பண்ண விட்டதில்லை. ப்ராப்பரான தமிழ் அம்மாவுடைய குணம், ஆம்பளை பிள்ளைக்கு வேலை சொல்லக்கூடாது, பொம்பளை பிள்ளைக்கு எல்லா வேலையும் சொல்லலாம் அப்படின்னு. ஆனால் என் ஒய்ஃப் கூட நான் வந்ததுக்கப்புறம் தான் ஓகே இதை பண்ணாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. இப்போ அவள் சமைச்சிட்டு இருக்கும்போது நான் பாத்திரம் கழுவி தர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லையா, ஆனால் அம்மா கூட இருக்கும்போது இது ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் அம்மாவோட இருக்கீங்கன்னா தனி கொடுத்துருமா? தனி கொடுத்தணும். ஓகே, இப்போ நீங்கள் வீட்டில் தட்டி கழுவுற அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், இப்போ பார்த்து அவங்களுக்கு ஷாக்கு. ஆனால் இப்போ நான் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா, நல்லா தான் இருக்கு, ஏன்னா அவள் சமைச்சிட்டா, அவள் எனக்கு தானே சமைக்கிறா, நான் அவளுக்கு கழுவி தர ஒன்றும் பிரச்சனை. அம்மா என்ன சொன்னாங்க? பேச மாட்டாங்க, ஒரு நாள் ஆகும், ஆனால் அப்புறம் சரியாயிடுவாங்க. ஓகே, அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் அது பொதுவாக வந்து மாடர்ன் அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்குறேன்னா, பொண்ணுங்க ஃபினான்சியலாக ஃபஸ்ட்டு அவங்க ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் பார்ப்பேன் சார். அதை என் ஒய்ஃபு கரெக்டாக அதை சொல்லுவாங்க. அது தெரிஞ்சு சொல்கிறாங்களா தெரியாமல் சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. உங்ககிட்ட பைசா இருக்குது, அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒவ்வொரு டைமும். அப்போ நான் வேலைக்கு போய் நான் ஏர்ன் பண்ணேன்னா நான் செலவு பண்ணலாம்ல. ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கும் அது வேற, பட் ஒரு பையன் கையில் ஒரு ஜென்ஸ் கையில் பணம் இருக்குது. ஸோ அந்த ஜென்ஸை எப்போவுமே ஒரு உமன் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இங்கே தான் சிக்கல் உருவாகுது அப்படிங்கிறத அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு சொல்லுதான்னு எனக்கு தெரியல, ஆனால் அதை கரெக்டாக சொல்லும். அப்போ நானும் வேலைக்கு போகணும், நானும் ஏர்ன் பண்ணணும், அப்போ தான் எனக்கும் சில ரெஸ்பெக்ட் வரும், எனக்கும் சில மரியாதை இருக்கும், அதெல்லாம் கிடைக்கும். ஸோ அதை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு அந்த பாயிண்ட் ரொம்ப பிடிக்கும், அதை நான் புரிஞ்சுப்பேன், அதனால் ரொம்ப மாடர்ன் அப்படின்னு நான் நினைப்பேன். மறுபடியும் நான் ஃபுட்டுக்குள்ளே தான் வரேன். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கிராமம்தான். ஸோ யூஸ்வலாக ரைஸு, தோசை, இட்லி கண்டினியூவாக எல்லா வாரம் இதாக இருக்கும். ஆனால் எனக்கு ஃபுட்டில் மாடர்னாக இவ்வளோ சமைக்க முடியும், வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு கிடச்சதே பார்த்ததே கல்யாணத்துக்கு அப்புறம்தான். திருமணமாகி இவ்வளோ குறுகிய காலத்துக்குள்ளே நாம் நினச்ச எந்த எதிர்பார்ப்பும் நிறைவேறலை கணவன்கிட்ட. நான் என்னென்னமோ நினச்சிருந்தேன், நான் டேடோட லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு வார்த்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ. ஆனால் நீ அப்படி கொண்டாடி பார்த்துக்கல, நீ நான் பார்த்துருக்க வேண்டியவன், நான் உன்னை நம்பித்தானே வந்தேன் அப்படின்னு சொல்லுவது இருக்குல்ல, அது ஏறத்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்னென்னா அல்லது சீக்கிரம் புரிஞ்சிடும், கணவன் மனைவி என்பது ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொண்டவர்கள் அல்ல, புரிந்து கொள்ள முயற்சிப்பவர்கள். புரிந்து கொள்வார்களா அப்படின்னா கடைசி வரை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆணின் உலகம் வேற, பெண்ணின் உலகம் வேற, ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்குள்ள வாழ வாய்ப்பு பெற்றவர்கள் அவ்வளோதான். எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் தன்னுடைய 75 வயசு வரையும் என்ன சொன்னார்னா, அவர் கூடவே இருந்த மனைவியை பற்றி, நானும் என் மனைவியும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறோம்னாரு. அப்போ இவர்கள் மட்டுமல்ல, இவர்களின் மூலமாக அந்த குடும்பமும் மாடர்னாக மாறக்கூடும். நான்வெஜ் வெஜ்ஜுன்னு தனித்தனியாக சமைச்சிக்கிட்டு இருந்த குடும்பம் தன் மருமகளுக்காக பரவாயில்ல எல்லா பாத்திரத்தையும் கலந்துரு, ஒரு முக்கியம் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிது. எங்கிருந்தோ வந்த ஒரு பொம்பளை பிள்ளை, அந்த பிள்ளைய நல்லா வச்சுக்கணும், அவளுக்கு என்ன விருப்பம் அதை கேளு, அவள் விருப்பப்படி இருந்துட்டு போகுது, கொஞ்சம் முன்னப்பெண் இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்வதான நெகிழ்வுத்தன்மைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் குடும்பங்கள் வருது. இன்னும் முழுமையாக வந்துருச்சானா இல்லை, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. நான் எப்படி மதிக்கப்படுகிறேனோ அப்படி சமூகத்தில் அவளும் மதிக்கப்பட வேண்டும்ங்கிற சிந்தனையை புரிந்து கொள்கிற தலைமுறை இருக்குல்ல, அது இந்த தலைமுறை தான். அதனால அவங்க அப்படி தான் இருப்பாங்க முன்ன பின்ன. ஆனால் பரவாயில்ல, அந்த ஒரு மாபெரும் விஷயத்துக்காக மற்ற எல்லா தப்பையும் மன்னிச்சிடலாம் அவர்களை. அந்த வகையில் அவர்கள் கிரேட்டு தான் நான் சொல்லுவேன்.